ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழுவம் சேனல் அன்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான செவ்வா கேட்குறீங்களா கேக்குறீங்களா நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை தெலுங்கு வருட பிறக்குங்க அதாவது யோகாதி பண்டிகைங்க நாளை நாள் இந்த செவ்வாய் கிழமை இது வர்றதுனால ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்படுது அட் த சேம் டைம் நாளை நாள் செவ்வாய் அப்படிங்கிறதுனால எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு காரணம் என்னென்னா இன்று தான் சூரிய கிரகணமானது நடைபெற்றது இந்த கிரகணம் முடிந்து கிரகணத்துடைய வீரியம் நாளை நாள் இருக்கோ அந்த வீரியத்திலிருந்து தப்பிப்பதற்கு நாளை நாள் சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும் அதனால் நாளை நாள் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க சகலவிதமான கிரகண தோசங்கள்ல இருந்து தப்பிக்குங்க சிவன் கோவிலில் சூரிய பகவானை வழிபாடு செய்தாலும் சரி இல்லை வீட்லேயே நாளை நாள் சூரிய பகவானை வழிபாடு செய்தாலும் சரி நாளை நாள் சூரிய பகவானை வழிபாடு செய்தீங்கன்னா நல்லது நடக்குங்க நாளைய இந்த யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நாளை ஒரு நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைகிறதுனால தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாள் முழுக்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நாளை செவ்வாய்க்கிழமை நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசுராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை ஒரு நாள் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றமான சூழல் உண்டாகும் அதனால் பொருளாதார ரீதியாக நாளை நாள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் உண்டாகும் போது நாளை நாள் முக்கிய முடிவுகள் எடுத்து நஷ்டம் ஏற்படக்கூடாது அதுக்காக தான் நாளை நாள் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன் அதே போல் பொருளாதார ரீதியாக நம்பி எந்த ஒரு முக்கியமான பணிகளையும் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு கால வாரி விடுற மாதிரி சில சம்பவங்களை உண்டாக்கிரும் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களையும் நாளை நாள் செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர் பயணங்கள் வந்து செய்கிறது நல்லது திடீர் பயணங்கள் எந்த அளவுக்கு நாளை நாள் செல்றீங்களோ அந்த அளவுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் அதனால் பயணங்கள் செல்றத நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து அனுபவம் இருக்கிறது நல்லது தான் அதனால் பயணங்கள் நாளை நாள் மேற்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கால்நடை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளாக இருந்தீங்கன்னா கால்நடை சார்ந்த பணிகளில் நாளை நாள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது வந்து செய்யலாம் ஏதாவது நீங்கள் கால்நடை சார்ந்த பணிகளில் நீங்கள் செய்யும்போது அதில் உங்களுக்கு மேன்மைகளானது உண்டாகும் அதனால் நாளை நாள் கால்நடை வைத்திருக்கக்கூடிய விவசாய தனுசு ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பயனற்ற விவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாளை நாள் தவிர்த்துக்குங்க நாளை நாள் ஆர்குமெண்ட் பண்ணி நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது ஸோ அதனால் எதுக்கு விவாதங்கள் பண்ணணும் அதனால் பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக்குங்க உயர்கல்வியில் கூட நாளை நாள் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஸோ உயர்கல்வியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உயர்கல்வியில் நாளை நாள் முக்கிய முடிவுகள் எடுங்க அதுக்கப்புறம் நாளை நாள் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களால் புரிந்துக்க முடியும் வாழ்க்கை பற்றிய புரிதலோ புதிய கண்ணோட்டமும் பிறக்கோ அது மாதிரி தான் கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாகன பயணங்கள்ல கூட நாளை நாள் விவேக வேண்டும் ஸோ மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு ஏற்றமான வெற்றி நிறந்த நாள் தாங்க ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் நீள நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான இந்த நிறம் ஏன் திசை சொல்லப்பட்டிருக்கு இதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கோ பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேதங்களை தவிர்க்கணும் அதாவது பாய் பேசக்கூடிய அந்த விவாதங்களை தவிர்க்கணும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாலு நாள் வேகத்தோடு விவேகத்தோடு இருக்கணும் இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாரியாகவும் நாலு நாள் இப்படி இருக்கணும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ அடுத்ததான் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க முடியும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் உத்தியோக பணிகளை ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும் சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளணும் மனதளவில் விதமான குழப்பை ஏற்பட்டு நீங்கோ வாடிக்கையாளர் இடத்துல கனிவு வேண்டும் நல்ல நாள் ஆதாயம் இருந்த நாளுங்க அடுத்ததாக ரிஷபராசி எதிர்பார்த்த சில உதவி சாதகமாகும் வியாபாரத்தில் புதிய விதிகளை பயன்படுத்தணும் செயல்பாடுகளை போக்கு அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளுடைய குணம் இருந்து செயல்படணும் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளை விரைவு உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் சுகன் இருந்த நாளுங்க அடுத்ததா மிதுன ராசி உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கோ உடன் ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் மனதில் இருந்த குழப்ப விலகி தெளிவு பிறக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான என்ன அதிகரிக்கும் ஸோ சுபன் இருந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி வீட்டோட தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் பழைய பிரச்சனைகளுக்கும் தெளிவான முடிவு பிறக்கும் உத்தியோகப் பணிகளில் ஆதரவான சூழல் ஏற்படும் செயல்பாடுகளில் மாற்றம் உண்டாகும் வியாபார தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது ஈடுபாடு ஏற்படும் ஸோ வரவு நிறந்த நாளுங்க பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க அடுத்ததாக சிம்ம ராசி பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்லணும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழா உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியும் ஆரோக்கிய தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் ஸோ செலவு நிறந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி புதிய முடிவுகள் தவிர்க்கிறது நல்லது எதில் அவசர இன்றி பொறுமையோடு செயல்படணும் கொடுக்கல் வாங்கல நிதானம் வேண்டும் உடன் பிறந்தவர்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களிடத்தில் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் சிந்தனையுடைய போக்கில் கவனம் வேண்டும் நல்ல நாள் தாமதம் ஏற்படனால் ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததா துளாராசி விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் ஆடமடமான பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் தடைகள் குறையக்கூடிய ஒரு முக்கியமான நாளுங்க அடுத்ததா விருச்சகராசி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கள் உற்சாக பிறக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் விலகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கழிப்பு நிறந்த நாளுங்க அடுத்ததாக மகர் ராசி உடலில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாகும் நண்பர்கள் ஒத்துழைப்பு மேம்படும் குழந்தைகளுடைய விருப்பங்கள் நிறைவேற்றணும் உழைப்புக்குண்டான மதிப்பும் கிடைக்கும் கவலைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி மனதில் புதுவிதமான திட்டங்கள் உருவாக்கணும் கொடுக்கல் வாங்கல திருப்தியான சூழல் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்தான் தனவரவுகளில் இருந்து வந்து தாமத குறையும் அரசு பதவியில் இருப்பவர்களுக்கும் ஒத்துழைப்பு ஏற்படும் நெருக்கமானவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் நாளை நாள் பரிவோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாளுங்க உங்களுக்கு அடுத்ததாக மீன ராசி குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிரங்க வரவுக்கு மீறிய சில செலவுகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவாங்க சகோதரர்கள் வழியில் அலைச்சல் உண்டாகும் நண்பர்களுடைய ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகள் ஆர்வம் ஏற்படும் நாளை நாள் சாந்தின் தான் பெருசாக பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஸோ அவ்வளோதாங்க நாளைய இந்த தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகையை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை செவ்வாய்க்கிழமை நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்கேற்ப பலம் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி